18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மழை பாதிப்புகளை எதிர்கொள்ள 65,000 களப்பணியாளர்கள் தயார். அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. மழையால் சேதமடைந்த சாலைகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும். சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உத்தரவு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 15 பேர் கைது. 2 படகுகளையும் சிறைப்பிடித்து இலங்கை கடற்படை. தமிழ்நாடு முழுவதும் 47 டிஎஸ்பிக்கள் இடமாற்றம். டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவு. இள கணேசனின் இல்ல விழாவில் பங்கேற்காதது ஏன்? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம். தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க தலைவராக அசோக் சிகாமணி தேர்வு. மகளிர் கிரிக்கெட்டில் அதிக கவனம் செலுத்துவோம் என உறுதி. சேலம் அரசு மருத்துவமனையில் ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைகள். வறுமை காரணமாக மருத்துவமனையிலேயே விட்டுச் சென்ற பெற்றோர். செய்தி வாசிப்பாளரை திருமணம் செய்து வைப்பதாக கூறி மோசடி. ஓய்வு பெற்ற பிரெஞ்சு ராணுவ வீரரை ஏமாற்றிய இளைஞருக்கு வலைவீச்சு. ஹிமாச்சல பிரதேசத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசிய காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 300 யூனிட் மின்சாரம் இலவசம் என அறிவிப்பு.